الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஜும்மா வகுப்பின் மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். அல்ஹம்துலில்லா, எல்லோருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய நற்சிந்தனையில் நபிகளார் கழித்த ரமலான் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய பேரருள் காரணமாக ஹிஜ்ரி 1444 ஆண்டு ரமலானை அடைந்திருக்கிறோம். நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி நல்ல பல அமற்களை செய்து சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு. அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலான் மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஒரு அடியானை சுவர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி, ஒரு அடியானை சுவர்க்கவாதியாக ஆக்குவதற்காக வேண்டி, ஒரு அடியானை சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அடியார்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு காலமாக நமக்கு பார்க்கலாம். சில சில காலத்தை குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா அடியார்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளட்டும், அடியார்கள் இந்த காலத்தில் நிறைய அமற்களை சம்பாதித்துக் கொள்ளட்டும் என்று கொடுக்கிறார். வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சில குறிப்பிட்ட காலங்களை வைத்து இந்த காலத்தில் நிறைய சம்பாதித்துக் கொள்ள முடியும், இந்த காலத்தில் நிறைய பணங்களை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று எப்படி நிர்ணயித்து வைத்திருக்கிறார்களோ, சில மாதங்கள் ஆடை கடைகளை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பெருநாளுடைய மாதங்கள் பெருநாளுடைய நாட்கள் எப்படி பெரும் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்குமோ, வேறு வியாபாரிகளுக்கு வேறு குறிப்பிட்ட காலங்கள் எப்படி எல்லாம் லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்குமோ, அதே போல சாதாரணமாக இபாதத்து செய்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு, சாதாரணமாக வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த அடியார்களுக்கு அல்லாஹு தஆலா பன்மடங்காக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, சுவர்க்கத்தை இலேசாக போய் அடைவதற்கு சில நாட்களை சில மாதங்களை கொடுக்கிறான். அதிலே முக்கியமான ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய காலமாகும். ரமலான் என்பது நானும் நீங்களும் நினைப்பதை போல ஒரு விருந்தாளி அல்ல, நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தாளி அல்ல. நாம் எல்லாம் அதை விருந்தாளி என்று நினைத்து கொண்டு நாம் மரமதான் வருவதற்கு முன்னால் வீட்டை கழுகுகிறோம், குட்டறைகளை துடைக்கிறோம், உணவு வகைகளை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். ரமலான் நம்மிடம் இவைகளை எதிர்பார்ப்பது கிடையாது. ரமலான் நம்மிடத்தில் இந்த நாம் வீட்டை கழுவுவதோ, வீட்டை சுத்தப்படுத்துவதோ, அல்லது இதர காரியங்களை நாம் அழகுக்காக வேண்டி வீட்டிலே செய்வதோ, இவைகளை ரமலான் ஒருபோதும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கிடையாது. ரமலான் என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வந்த ஒரு தாயி, அல்லாஹுடைய ஒரு அழைப்பாளன் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்து விட்டால், ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, அல்லாஹ் ஒரு அடியானை சுவர்க்கம் கொண்டு செல்வதற்கு எப்படி அல்லாஹ் தயார்படுத்துகிறான் என்று பாருங்க. ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் தயார்படுத்துகிறான். இது அஜா ரமலான், ரமலான் மாதம் வந்தால் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். வஹுல்லிகத் அப்வாபுல் நார், நரகத்தின் கதவுகள் எல்லாம் இழுத்து மூடப்படும். வஸுஃபிதத்தி ஷயாதீன், ஷைத்தானும் விலங்கிடப்படுகிறான். சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்றால் நலவுடைய வாயில்களை அல்லாஹு தஆலா திறந்து கொடுக்கிறான், நரகத்துடைய வாயில்களை மூடுகிறான் என்றால் மோசமான வழிகளை எல்லாம் அடைத்து விடுகிறான். ஒரு மனிதனை இந்த உலகத்திலே மோசமாக வழிகெடுக்கக்கூடியது என்றால் அது ஷைத்தான். அந்த ஷைத்தானை கூட அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் விலங்கிட்டு போடுகிறான். ஏன்? ஒரு மனிதனை சுவர்க்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. இது அல்லாஹு தஆலா அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அறிவிப்பிலே சொன்னார்கள், ரமலானுடைய முதல் நாளிலே வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளன் வருவானாம். வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளன் வந்து, யா பாகியல் ஹைரை அக்பில், நன்மையை செய்யக்கூடியவர்களே முன்னால் வாருங்கள், இது உங்களுக்குரிய மாதம் என்று சொல்லுவானாம். யா பாகிய ஷர்ரை அக்சிர், பாவத்தை செய்யக்கூடியவர்களே நீங்கள் பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள், இது உங்களுக்குரிய மாதம் இல்லை என்று சொல்ல வானவர்கள் ஒவ்வொரு நாள் இரவும், முதல் நாள் துவக்கம் ஒவ்வொரு நாள் இரவுகளிலும் சொல்லிக் கொண்டிருப்பார்களாம்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை சுவர்க்கம் கொண்டு செல்வதற்கு ஒரு மாதத்தை தந்திருக்கிறான். அந்த மாதத்தில் ஒரு அடியான் எப்படியெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் சுவர்க்கம் செல்ல முடியுமோ அத்தனையையும் செய்து தந்து விட்டான். நானும் நீங்களும் இப்பொழுது நம்மை சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதுவே சில வேளை நமக்குரிய கடைசி ரமலானாக வைத்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ரமலான் அடைந்தும் மோசமானவர்களாக நாம் போய்விடக்கூடாது. ரமலான் அடைந்தும் எந்த நன்மையையும் சம்பாதிக்காமல் போனவர்களாக, கை சேதப்பட்டவர்களாக நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது. எனவே நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் சில வேளை நம்முடைய கடைசி ரமலானாக இருக்கலாம், நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கிற கடைசி ரமலானாக இருக்கலாம். எனவே ஒவ்வொரு நாளையும் நாம் பொன்னாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து பார்த்து இபாதத்துக்களை செய்ய வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரமலான்களை தன்னுடைய வாழ்விலே கழித்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2வது ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்டது. 9 வருட காலம் நபிகளார் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் நபிகளார் செய்த இபாதத்து என்ன என்பதை கட்டாயம் நானும் நீங்களும் படித்து, கட்டாயம் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், ரமலானுக்கு என்று சொல்லி குறிப்பிட்டு எந்த இபாதத்தும் செய்தது கிடையாது. ரமலானுக்கு என்று சொல்லி குறிப்பிட்ட வணக்கங்கள் செய்தது கிடையாது. ஏனைய காலத்தில் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ்வின் தூதர் ஒரு சில அமல்களை மட்டும் விசேஷமாக செய்வார்களாம். குறிப்பாக 3 இபாதத்துக்கள், 3 வணக்கங்கள் ஏனைய காலத்தில் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் தான். ஆனால் ரமலான் என்று வந்தால், நோன்புடைய மாதம் என்று வந்துவிட்டால், அல்லாஹுவின் தூதர் அதை விசேஷப்படுத்தி அதிகமாக செய்வார்களாம். அதிலே முதலாவது இரவு தொழுகை. நாம் இரவிலே இஷா தொழுதலில் இருந்து, இஷாவுடைய பின் சுண்ணத்திலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் தொழப்படக்கூடிய தொழுகைக்கு இரவு தொழுகை என்று பெயர். அதை நாம் ஆரம்பத்தில் தொழுகின்ற பொழுது, இரவின் ஆரம்ப நேரத்தில் தொழுகின்ற பொழுது தராவீஹ் என்று சொல்லுவோம். இரவின் நடுப்பகுதிகளில் தொழுகின்ற பொழுது கியாமுல் லைல் என்று சொல்லுவோம். அதை இரவின் கடைசி பகுதியில் தொழுகின்ற பொழுது தஹஜ்ஜத் என்று சொல்லுவோம். அதுவே ஒற்றைப்படையில் நாம் முடித்தால் வித்ர் என்று சொல்லுவோம். பெயர்கள் மாறும் தொழுகை ஒன்றுதான். எனவே இந்த தொழுகை அல்லாஹ்வின் தூதர் ஏனைய காலத்திலும் கட்டாயமாக தொழுது வருவார்கள். பிரயாணத்தில் கூட இந்த தொழுகைகளை அல்லாஹ்வின் தூதர் விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ரமலானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் இதை கூடுதலாக செய்வார்களாம், இதை மிக விசேஷப்படுத்தி செய்வார்களாம், மிக அழகாக்கி அல்லாஹ்வின் தூதர் செய்வார்களாம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அல்லாஹுவின் தூதருடைய தொழுகை ரமலானுடைய மாதத்தில் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், மாகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகஆ. அல்லாஹுவின் தூதர் ரமலான் மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி, 11 ரக்அத்துக்களை விட கூடுதலாக தொழுதது கிடையாது. தொடர்ந்து சொல்லுகிறார்கள், யுசல்லி அர்பா, அல்லாஹ்வின் தூதர் 4 ரக்அத்துக்களை தொழுவார்கள். வலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வதூலிஹின்ன, அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தை பற்றியும் என்னிடத்தில் கேட்காதீர்கள். அர்பா, அல்லாஹ்வின் தூதர் பின்னால் மீண்டும் 4 ரக்அத்துக்களை தொழுவார்கள். அதனுடைய அழகையும் அதனுடைய நீளத்தையும் மட்டும் என்னிடத்தில் கேட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படியே சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் வித்ரும் தொழுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி, 11 ரக்அத்துக்களை தொழுவார்கள். ஆனால் ரமலானில் தொழப்படக்கூடிய அந்த தொழுகை அழகையும் நீளத்தையும் கேட்காதீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு அழகாக, அவ்வளவு நேரம் எடுத்து அல்லாஹ்வின் தூதர் அந்த இரவு தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். பொதுவாக இரவு தொழுகைகளை அல்லாஹ்வின் தூதர் வீட்டிலே தொழுவது ஒரு வழக்கம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நேரடியாக கண்டவர்கள், நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் தொழுகின்ற அந்த இடத்தில் இருந்து பார்த்தவர்கள் அவ்வளவு அழகாக, அவ்வளவு நீளமாக தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே நாம் வேறு காலத்திலும் இந்த தொழுகையை தொழ வேண்டும். ரமலான் என்று வந்தால் ஒரு நாள் கூட நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபா, யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தில்
ஈமான் ஈமானே ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறார்களோ ஊஃபிர லஹுமா தக்கத்தம மின் தன்பிஹி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய முன் சென்ற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இரண்டு நிபந்தனையுடன் சேர்த்து அந்த தொழுகையை தொழ வேண்டும். ஈமானுடன் பூரண நம்பிக்கையுடன் தொழ வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து தொழ வேண்டும். எல்லோரும் தொழுகிறோம், நானும் தொழுகிறேன் என்று போவதல்ல. பள்ளியில் சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, எனவே நான் பள்ளிக்கு போகிறேன், ஏதோ மக்கள் என்னை கண்டால் ஏதாவது நினைத்து விடுவார்கள் என்று போவதல்ல. ஈமானுடன் செல்ல வேண்டும், ஈமானுடன் தொழ வேண்டும், நன்மையை எதிர்பார்த்து தொழ வேண்டும். அப்படி அந்த இரண்டு நிபந்தனைக்கு உட்பட்டு நம்முடைய இரவு தொழுகை அமையுமாக இருந்தால் ஓஃபிர் அலகுமா தக்கத்தமம் என் தன்பியே, அந்த மனிதனுடைய முன் சென்ற அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம். எனவே அல்லாஹுவின் தூதருடைய ரமலானில் முதலாவது இரவு தொழுகை முக்கியத்துவப்படுத்தப்பட்டது, இரண்டாவது அல்லாஹுவின் தூதரால் முக்கியத்துவப்படுத்தி செய்யப்பட்ட ஒரு இபாதத் என்றால் அல் குர்ஆன் ஓதுவது. ஏன் அல் குர்ஆனை அல்லாஹுவின் தூதர் இந்த மாதத்தில் கூடுதலாக ஓதினார்கள் என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கராவிலே சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் இருக்கிறதே அதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டதே சொல்லுகின்ற அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்லுகிறான், ஹுதல் லின்நாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அந்த அல் குர்ஆன் மனிதர்களுக்கு தெளிவானதாக, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதாக அமைந்திருந்தது. ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, யாரெல்லாம் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறார்களோ அவர்கள் அந்த காலத்தில் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ரமலானில் நோன்பு பிடிப்பதற்கு காரணமே இந்த அல் குர்ஆன் ரமலானில் இறங்கியதுதான். இன்னா அன்சல்லாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த அல் குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சூரத்துல் கத்ரிலே சொல்லி காட்டுவதையும் நமக்கு பார்க்கலாம். எனவே நானும் நீங்களும் இந்த நோன்பு ரமலானிலே பிடித்து கொண்டிருக்கிறோம் என்றால், நோன்பு ரமலானுடைய மாதத்துக்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே குர்ஆன் இறங்கியதுதான். எனவே நாம் இந்த குர்ஆனுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கூடுதலாக நாம் ஓத வேண்டும். பொதுவாகவே அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல் இஸ்லாம் மீம் என்பது மூன்று எழுத்து அல்ல, மூன்று எழுத்து ஒரு எழுத்து அல்ல, அலிப்புக்கு பத்து, லாமுக்கு பத்து, மீமுக்கு பத்து, மொத்தம் முப்பது நன்மைகள். கொடியவன் ஃபிரௌனுடைய பேரை கூட அல் குர்ஆனிலே நாம் ஓதுகின்ற பொழுது அதற்கும் நன்மைதான். அல் குர்ஆனிலே நாம் எந்த வார்த்தையை ஓதினாலும், எந்த வார்த்தையை நாம் மொழிந்தாலும் அதற்கு நன்மைகள் இருக்கிறது. எனவே நாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம், பொதுவாகவே ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்கின்ற பொழுது ரமலானுடைய காலம் அல்லாஹு தஆலா மிகவும் வாரி வழங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. எனவே நாம் கூடுதலான நன்மை இந்த அல் குர்ஆன் ஓதி நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதே போலதான் அல் குர்ஆன் ஓதுவதோடு மாத்திரம் இருந்து விடாமல் அல் குர்ஆனை படிப்பது, அதனுடைய கருத்துக்களை விளங்குவது போன்ற காரியங்களிலும் நாம் இந்த அல் குர்ஆனுடனான தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இமாம்களை பொறுத்தவரையில் பள்ளி வாயிலில் நிறைய வகுப்புகளை நடத்துவார்களாம் ரமலான் வருவதற்கு முன்னால். ஃபிக்ஹு வகுப்பு என்றிருக்கும், தஃப்ஸீர் வகுப்பு என்றிருக்கும், தாரீக் வகுப்பு என்றிருக்கும். எல்லா வகுப்புகளையும் ரமலான் வந்துவிட்டால் நிறுத்தி விடுவார்கள். நிறுத்திவிட்டு அல் குர்ஆன் ஓதுவதில் மட்டும் கவனம் செலுத்துவார்களாம். அவர்களுடைய அல் குர்ஆன் ஓதல் எப்படி இருக்கும் என்றால், இரண்டு நாளைக்கு ஒரு குர்ஆனை பூரணமாக ஓதி முடிப்பார்கள், மூன்று நாளைக்கு ஒரு குர்ஆனை பூரணமாக ஓதி முடிப்பார்கள், நான்கு நாளைக்கு ஒரு குர்ஆனை பூரணமாக ஓதி முடிப்பார்கள், முழு ரமலானுக்கும் ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக சலஃபுகள் நமக்கு முன் சென்றவர்கள் இருக்கவே இல்லை. ஆனால் நாம் ஒரு முறையாவது பூர்ண அல் குர்ஆனை இந்த முப்பது நாட்களுக்குள் ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஓதினால் தான் நமக்கு நன்மையை தவிர இன்னொருவர் நமக்கு ஓத முடியாது. எனவே நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். வேலைகள் இருக்கும் தான், நிறைய நம்மை வேறு வேறு காரியங்கள் நம்மை பிஸியாக்கிவிடும். ஆனாலும் நாம் அவைகளுக்கு செவிதாய்த்து விடாமல் நாம் அல் குர்ஆன் ஓதுவதில் கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டும். உண்மையான ஆண்களை அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அவர்களுடைய வியாபாரங்களோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு தடுக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே நாம் நம்முடைய
அந்த வணக்க வழிபாடுகளில் திக்ருகளில் நம்மை வியாபாரத்தின் மூலமாக மனைவிமார்கள் மூலமாக பிள்ளைகள் மூலமாக இதர காரியங்கள் மூலமாக நம்மை நாமே பழுவாக்கி கொண்டு நம்மை நாமே பிஸியாக்கி கொண்டு அவைகளை விட்டு தூரப்படக்கூடியவர்களாக நாம் நம்மை ஆக்கி கொள்ளக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் குர்ஆன் ஓதுவதில் நிறைய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹுவின் தூதரிடம் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆன்களை அல்லாஹுவின் தூதரிடத்தில் அல்லாஹுவின் தூதரை கெடுத்து காட்டுவார்கள், ஓதி காட்டுவார்கள், இரண்டு பேரும் சேர்ந்து அல் குர்ஆனை மீட்டுவார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். அடுத்ததாக அல்லாஹுவின் தூதருடைய முக்கியமான இன்னும் ஒரு இபாதத் தான் தர்மம் கொடுப்பது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலத்திலும் மிகவும் கொடை கொடுப்பார்கள், நிறைய வாரி வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹுவின் தூதர் இருப்பார்கள். ஆனால் ரமலான் என்று வந்தால், நோன்புடைய மாதம் இந்த ரமலான் என்று வந்துவிட்டால் அல்லாஹுவின் தூதர் மிகவும் கொடை கொடுப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், அல்லாஹ்வின் தூதர் மனிதர்களிலேயே மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் மனிதர்களிலேயே மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொன்ன இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வகான அஜ்வது மா யகூன் ஃபி ரமலான், அல்லாஹ்வின் தூதர் இந்த தர்மங்களிலும் மிக கூடுதலாக வாரி வழங்கக்கூடிய மாதம், மிக கூடுதலாக கொடை கொடுக்கக்கூடிய மாதம் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். அதுவும் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில், அல் குர்ஆனை எடுத்து ஓதி காட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக தர்மங்களை செய்வார்கள், கொடை கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அஜ்வது, அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அஜ்வது பில் கைர் மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விடவும் அடிக்கின்ற காற்றை விடவும் மிக வேகமாக தர்மம் செய்வார்கள் என்பதாக சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த காலத்தை மிகவும் பயன்படுத்த வேண்டும், நாமும் மிகவும் பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதல்ல, லட்சக்கணக்கில் தர்மம் செய்ய வேண்டும் என்பதல்ல, ஒரு ரூபாவையாவது நாம் தர்மம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். ஒரு மனிதன் எவ்வளவு கொடுக்கிறான் என்று பார்ப்பது கிடையாது, ஒரு மனிதன் பெரிய அளவு கொடுக்கிறானா கொஞ்சம் கொடுக்கிறானா என்பதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. அல்லாஹுக்கு தேவை ஒரு மனிதனுடைய இஹ்லாஸ், அல்லாஹுக்கு தேவை ஒரு மனிதனுடைய தக்குவா. ஒரு மனிதன் நிறையச்சத்தோடு பூரண இஹ்லாஸோடு தர்மம் செய்வானாக இருந்தால் அது ஒரு ரூபாவை கொடுத்தாலும் பல மடங்காக்கி அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரத்துல் பக்ரா 261வது வசனத்திலே சொல்லுகிறான், அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கமத்தலி ஹப்பா, ஒரு வித்தை போல, அம்பத்தில், அந்த ஒரு வித்து ஏழு கதிர்களை உருவாக்குகிறது, ஒவ்வொரு கதிர்களிலும் ஹப்பா 100 வித்துகள் உருவாகிறது. அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அதைவிட பன்மடங்கு ஆக்கி அல்லாஹு தாலா கொடுக்கிறான் என்று சூரத்துல் பக்கராவிலே நமக்கு சொல்லுகிறான். ஒரு வித்து ஏழு கதிரை உருவாக்குகிறது, அந்த ஏழு கதிரிலும் ஒவ்வொரு கதிரில் 100 வித்து என்று இருக்கிறது, 700 வித்து. ஒரே ஒரு வித்தை விதைத்தான், 700 வித்தை அறுவடை செய்தான். அல்லாஹுத்தால் அதைத்தான் சொல்லுகிறான், ஒன்றை கொடுத்தால் 700 கொடுக்கிறான், நாடக்கூடியவர்களுக்கு பன்மடங்காக்கி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த விடயத்திலும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். நம்மால் எவ்வளவெல்லாம் தர்மம் கொடுக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சஹருடைய சாப்பாடை செய்து கொடுக்க முடியுமா, அதன் மூலமாக நாம் அந்த தர்மங்களை செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதரை இஃப்தாருக்கு நமக்கு அழைக்க முடியுமா, அந்த விடயத்திலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். ஒரு மனிதனுக்கு பொருள் பணங்களை கொடுக்க முடியுமா, பணம் மூலமாக தர்மம் செய்ய முடியுமா, அதை நாம் செய்ய வேண்டும். எந்த வழியிலெல்லாம் தர்மங்கள் செய்ய முடியுமோ, நமக்கு எந்த வழியிலெல்லாம் வாரி கொடுக்க முடியுமோ, அந்த வழியிலெல்லாம் நாம் வாரி கொடுக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள், ஆனால் இந்த நோன்பையும் மிஸ்கீன்கள் இல்லாமல் நோன்பே திறக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சில சம்பவங்கள் வந்திருக்கிறது. நிறைய நபித்தோழர்களுடைய தர்மங்கள், குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் செய்திருந்த கொடைகளை பற்றியெல்லாம் நிறைய வரலாறுகள் நமக்கு நிறையவே பாடங்களை கற்பித்து தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நேரம் சுருக்கமானது என்பதால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னால் 9 ரமலான்களை கடத்தி விட்டு சென்றார்கள். நம்ம நபிகளார் 9 ரமலான்களில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே நபிகளார் வாழ்ந்த ரமலான்,
நாக என்னுடைய உங்களுடைய இந்த ரமலான் அமைய வேண்டும். நபிகளார் செய்த முக்கியமான அந்த மூன்று இபாதத்துக்கள் நோன்பு பிடிப்பதோடு இரவு தொழுகையிலே மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள் என்று அந்த வணக்கத்தை நாம் விடாமல் இன்றிலிருந்து தொழுது வர வேண்டும். இரண்டாவது அல்குர்ஆன் ஓதுவது முடியுமானவரை அல்குர்ஆனை இரண்டு மூன்று தடவைகள் இந்த 30 ரமலானிலும் பூர்ணமாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இல்லையா, ஒரு தடவையாவது ஓதுவதற்குரிய முயற்சியை நாம் இன்றிலிருந்து செய்ய வேண்டும். மூன்றாவது தர்மம் கொடுப்பது வாரி வழங்குகின்ற அந்த நபிகளாருடைய அந்த இபாதத். எனவே அதையும் நாம் பூர்ணமாக செய்து இந்த ரமதான் அடைந்திருக்கும் இந்த ரமதானை பூர்ணமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல சில வேளை இது நம்முடைய கடைசி ரமதானாக இருக்கலாம், சில வேளை இதுதான் நானும் நீங்களும் சந்திக்கின்ற கடைசி ரமதானாக இருக்கலாம். எனவே நாம் இந்த ரமதானை பயன்படுத்தி இந்த ரமதானின் மூலமாக பாபுல் ரையான் என்ற சுவர் வாயிலின் மூலமாக நுழைகின்ற பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸை அடைகின்ற பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தரில் புரிவானாக.